மார்பகத்துல கொழுப்பு கட்டிகள், நீர் கட்டிகள் இது ரெண்டுமே இருக்கு. மார்பகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஸ்கின்ல வந்து பால் வந்து உங்களுக்கு சொருக்கிறது எப்போன்னு பாத்தீங்கன்னா, கருவுட்டப்பதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வரும். ஒரு சில டைம் வந்து ரத்தம் கூட வரலாம். ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தா கூட இந்த மாதிரி தண்ணி சொருக்கும் காம்புல இருந்து. யூஸ்வலி மாதவிடாய் முடிஞ்ச பிறகு இந்த நீர் வந்து வடிஞ்சிடும். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த நீர் அங்கே தங்கி கட்டியாக ஃபார்ம் ஆகும். இந்த பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்போ பண்ணணும், அதாவது மாதவிடாக்கு முடிந்த பிறகு தான் நம்ம இந்த பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணிக்கணும். நம்ம மார்பகத்தை ஒரு நாலு போர்ஷனாக டிவைட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இதுதான் மார்பகம்னா, இதை ஒரு நாலு போர்ஷனாக டிவைட் பண்ணுறோம். இயற்கையாகவே அவங்க உடம்புல கொழுப்பு சத்து நிறைய ஓடிட்டுருக்கு. கொழுப்புன்றது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். வணக்கம், ஐம் டாக்டர் சரிதா, ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோய் நிபுணராக இருக்கேன். ரேடியேஷன் ஆங்காலஜி என்னுடைய ஸ்பெஷலைசேஷன். இன்றைக்கி வந்து மார்பக புற்றுநோயும் அதில் சார்ந்த மார்பகத்தில் வேற பல கட்டிகள் அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மார்பக புற்றுநோய் மற்றும் மார்பகத்துல வரக்கூடிய வேறு நோய்கள் என்ன என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மார்பகத்துல புற்றுநோய் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுது. மார்பகத்துல வேற சில கட்டிகள் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனாலயே வந்து பயம், ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கிளினிக்ல வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப வரிடா வராங்க. ஸோ முதல்ல அதை பத்தி பேசிடுறோம். அதாவது மார்பகத்துல கொழுப்பு கட்டிகள், நீர் கட்டிகள் இது ரெண்டுமே இருக்குது. மார்பகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கின்ல வந்து கொஞ்சம் மசில் லேயர்ஸ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. வெறும் கொழுப்பு, கொழுப்பும் பால் சொருக்கிற பைகளும் மட்டும்தான் இருக்குது. அது பால் வந்து உங்களுக்கு சொருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கருவுட்டப்பதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் வரும். ஸோ மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி, நீர், ஒரு சில டைம் வந்து ரத்தம் கூட வரலாம் அந்த நிப்பிள் வழியாக. அது இந்த நிப்பிள் வழியாக ரத்தம்லாம் வர்றது வந்து மார்பக புற்றுநோய் இருந்தால் மட்டும்தான் அப்படி வரும். இல்லைன்னா இந்த தண்ணி அப்படியெல்லாம் வர்றது வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னு மார்பகத்தில் இருந்ததுன்னா, அதாவது இந்த நீர்க்கட்டிகள் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். அதே சமயம் தைராய்ட் ப்ராப்ளம் இல்லை, வேறு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி தண்ணி சொருக்கும் காம்புலேருந்து. இந்த நிப்பிள்லேருந்து இந்த மாதிரியெல்லாம் வரச்ச நிறைய பேர் பயந்துடுறாங்க. பட் அதுக்கு பேசிக் காரணம் ஐதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸோ, ஈவன் பால் கூட வரலாம், அதுவும் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது. இப்போது நான் சொன்னதில் உங்களுக்கு மார்பகத்தில் கொழுப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது, நீர் இருக்குது அப்படின்றதும் தெரியுது. இந்த கொழுப்பு அப்பப்போ சில டைம் ஃப்ரீயாக மூமெண்ட்டு இருக்கிறச்ச அது வந்து ஃப்ரீயாக வெளியில் வந்துடுது. பட் சில டைம் அந்த கொழுப்பு வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறச்ச அது அங்கே கட்டிக்கிட்டு ஒரு ஃபார்ம், ஒரு ஒரு கிரானியூல் மாதிரி, ஒரு நாடியூல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி கட்டிகள் தான் கொழுப்பு கட்டிகள், ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து நாங்கள் மெடிக்கலி கூட இதை வந்து ரேட் ஆர் த மவுஸ் இன் த பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடம் தொட்டால் இன்னொரு பக்கம் போகும், இன்னொரு பக்கம் தொட்டால் இன்னொரு சைடுக்கு மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் கால் த மவுஸ் இன் த பிரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃபைப்ரோ அடினோமாஸ் வந்து நிறைய வகை இருக்குது. ஃபைப்ரோடினோமாவே தனியாக எடுத்திங்கன்னா, யூஸ்வலி இதுக்கான எந்த விதமான வைத்தியமும் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது இயற்கையாக உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி ஒரு ஃபார்மாக ஆனது மட்டும்தான். இதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பில், கையில், காலில் எல்லாம், தொடையில் எல்லாம் கூட இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் வரும். அதையெல்லாம் நாங்கள் யாரும் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த மார்பகத்தில் வரக்கூடிய கொழுப்பு கட்டியும் ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதே கொழுப்பு கட்டி உங்களுக்கு ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் அது பெருசாகி போயிட்டே இருக்குது, இதை வந்து ஒரு க்ரோத்து, அன்கன்ட்ரோல்டு க்ரோத்து அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா ஜாயிண்ட் ஃபைப்ரோ அடினோமா அப்படின்றது ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். யூஸ்வலி யங் கேர்ள்ஸு அப் டு 40-45 வரைக்கும் இந்த கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகும். இது வந்து அப்சர்வேஷனில் தான் வைப்போம். முன்ன ஒரு காலத்தில் மார்பகத்தில் எந்த கட்டி பார்த்தாலும் ஆப்ரேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஃபால் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அது பண்ணுறதில்லை. ஏன்னா திருப்பியும் அதே கொழுப்பு சேரும்.
ஸோ அதே இடத்துல எப்போ ஒரு கொழுப்பு கட்டி எடுத்தோமோ திருப்பியும் அதே இடத்துல இன்னொரு கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகிறச்ச த பர்பஸ் இஸ் லாஸ்ட். ஒரே மார்பகத்தில் நிறைய சூச்சர் லைன்ஸ் வரும், நிறைய ஸ்டிச்சஸ் போட வேண்டிய அவசியம் வரும். அதனால் இந்த கொழுப்பு கட்டியை நாங்கள் இப்போல்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபைப்ரோஅடினோமா அப்படின்ற கட்டியோட விவரம். ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னா நீர்க்கட்டிகள். நீர்க்கட்டிகள் பொதுவாக ஒரு பையில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருந்ததுன்னா நம்ம இந்த கட்டி ஆக்சுவலி காலப்போக்கில் சில மருந்துகள் மாத்திரைகள் ஒரு சில கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணால் இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் கூட மாறிடும். அதாவது ஒரு சிம்பிள் ஹார்மோனல் லிங்க் இருக்கிற நீர்க்கட்டிகள் தான் இதெல்லாம். ஸோ ஒவ்வொரு மாதவிடாக்கு முன்னாடியும் இந்த மார்பகத்தில் நீர் சேரும், நீர் கோந்தும், அதனால் இந்த நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. யூஸ்வலி மாதவிடா முடிஞ்ச பிறகு இந்த நீர் வந்து வடிஞ்சிடும். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த நீர் அங்கே தங்கி கட்டியாக ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு கொஞ்ச நாள் மாத்திரைகள் இல்லை சில டைம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். அதில் வந்து இது சரியாக போயிடும். ஸோ ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோ அடினோமா மார்பகத்தில் இருக்கிற இந்த ரெண்டு கட்டிகளை பற்றியும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மார்பகத்தில் நீர்க்கட்டிகள் இருக்கிறத சுய பரிசோதனை மூலமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? மார்பகத்தை சுய பரிசோதனை அப்படின்றது எல்லா பெண்மணிகளுக்கும் தெரியணும். எப்படி நம்ம தானாக பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற விஷயம். இந்த பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்போ பண்ணணும், அதாவது மாதவிடாக்கு முடிந்த பிறகு தான் நம்ம அந்த பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணிக்கணும். ஸோ ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு முறை பார்த்தா கூட போதும், இதுவே தினம் தினம் போய் செக்அப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தனியாக செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறது மாதவிடா முடிஞ்ச பிறகு நீங்கள் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்பகத்தை ஒரு நாலு போர்ஷனாக டிவைட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் இதுதான் மார்பகம்னா இதை ஒரு நாலு போர்ஷனாக டிவைட் பண்ணுறோம். 1, 2, 3, 4 அண்ட் காம்பு இருக்கிற இடம் 5 வச்சுப்போம். ஸோ ஆப்போசிட் கையில் இருக்கிற உள்ளங்கையால் நம்மளுடைய ஒவ்வொரு குவாட்ரண்ட்டையும் செக் பண்ணுறோம். 1, 2, 3, 4 அண்ட் 5 இந்த மாதிரி நம்ம நின்று பரிசோதனை பண்ணிக்கணும், படுத்துட்டும் பரிசோதனை பண்ணிக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு கையில் தெம்பிடுது, ஏதாவது ஒரு கட்டி மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக டாக்டரை அணுகிக்கோங்க. அண்ட் எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா குளிக்கிறச்ச ஒரு டைமும் நைட்டு படுக்க போகிறச்ச ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கனாலே போதும். இதை வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி எதுவும் நினச்சிக்க வேண்டாம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது கையில் ஃபீல் ஆகலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வலி இருக்கோ இல்லை இந்த மாதிரி காம்புலேருந்து தண்ணி வருது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்தாலும் டாக்டர் அணுகுங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மார்பகத்தில் இருக்கிற நீர் அல்லது கொழுப்பு கட்டி உயிருக்கு அச்சுறுத்தலாக ஆபத்தான நோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எல்லாரும் இதை தான் இந்த விஷயத்தை பயந்துட்டு தான் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகி வராங்க. கொழுப்பு என்றைக்குமே புற்றுநோயாக மாறினது கிடையாது, அதே மாதிரி நீர் புற்றுநோயாக மாறினது கிடையாது. ஆனால் இதே கட்டிகள் பக்கத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் நம்ம பரிசோதனை பண்ணிக்கணுன்றது. வி ஹாவ் டு டூ அ செக்அப். எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 மேலே இருக்கவங்க வந்து மேமோகிராம் அப்படின்ற ஸ்கேன் பண்ணிக்கலாம். 40 உள்ளே இருக்கிறவங்க வந்து அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த பிரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டி கண்டிப்பாக முதல்ல டாக்டர் அணுகி செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறபடி பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு சில டைம் வந்து மார்பகம் பெருசாக இருக்கலாம், உங்களுக்கு இந்த மேமோகிராமில் கிளியராக தெரியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நேச்சர் தெரியல அப்படின்னா எம்ஆர்ஐ ஆஃப் த பிரெஸ்ட் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் அணுகி எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். மார்பக நீர்க்கட்டி வராமல் தடுக்க நம்ம உட்கொள்ள வேண்டிய மற்றும் வேண்டாத உணவு பொருட்கள் என்ன என்ன? எல்லாருக்கும் வந்து தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நம்ம ஒரு தராசில் டெய்லி காலையில் வெய் பண்ணி சாப்பிட முடியாது, கிடைக்கிறத சாப்பிட்றோம். இன்றைக்கி இருக்கிற வேலை நெருக்கத்தில் யாருக்கும் அந்த மாதிரி டைம் கிடையாது, நான் இந்த விட்டமின் ஏ சாப்பிட்டேன், பி சாப்பிட்டேன், சி சாப்பிட்டேன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம பக்கத்தில் இருக்கிற, அதாவது நம்ம ஊருக்கு 100 பக்கத்தில் விளையிற எந்த ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நம்ம தினமும் எடுத்தாலே நமக்கு வந்து பாதி நோய் வராது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது. பெரும்பாலும் இந்த நீர்க்கட்டிகளெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வருது, அதாவது அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கனாலே 13
20-22 வயசு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு தான் வருது. இது ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட உணவு பழக்கம் தான் அதுக்கு முக்கிய காரணம். அதாவது நிறைய பேர் முக்காவாசி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, நிறைய ஃப்ரூட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் உங்களை டயட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ சிம்பிளான விட்டமின் இ நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி, மாதுளம்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திங்கனாலே போதும். எதுவும் நம்ம வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு வெளியூர்லேருந்து வரணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஊரில் விளையிற சாதாரணமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து இந்த நோய் வராது. ப்ராப்ளமே என்னென்னா சாப்பிட்றது இல்லை, அதுதான் பிரச்சனை. இன்னொன்று தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணீரும் உடம்பில் இருக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரணம். இயற்கையாகவே அவங்க உடம்பில் கொழுப்பு சத்து நிறைய ஓடிட்டுருக்கு. கொழுப்புன்றது எல்லாருக்கும் இருக்கிற விஷயம்தான். எல்லாரோட ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி அவங்க ஃபேமிலி இதுலேயே வந்து கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறச்சு அவங்களுக்கு இந்த ஸ்கின்ல எல்லாம் உங்களுக்கு கட்டிகள் வரும், அதே தான் உங்களுக்கு மார்பகத்தில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்க கொஞ்சம் இந்த கொள்ளு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அதிகமாக எடுத்தாங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு இந்த கொழுப்பை குறைக்கும். மற்றபடி இந்த டயட்டோட மாடிஃபிகேஷன் தான், அதாவது வேறு சில இப்போ இருக்கிற நான் வெஜிடேரியன் ஃபுட்டு நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு அப்படின்ட்டு நம்ம குத்தம் சொல்கிறத விட எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. தேங்க்யூ.